சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறது உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் எல்லாமே பண்ணிடுங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கிற எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க, டிடெக்டிவ் இப்போ ஒரு கேஸ் சால்வ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அசிஸ்டன்ட் அங்க இருக்காரு, என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எப்படி தனியாகவே இந்த கேஸை சால்வ் பண்ண போகிறீங்களா, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நானும் உங்களோட பார்ட்னராக இருக்கேன், நான் இந்த ஒரு வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. என்னது, நீ எனக்கு பார்ட்னராக இருக்கியா, ஒன்றும் தேவையில்லை, நீ கிளம்பு அப்படி சொல்கிறாரு டிடெக்டிவ். நான் உங்களுக்கு பார்ட்னராக இருக்கிறதுக்கு தகுதியானவன் அப்படின்ட்டு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அசிஸ்டண்ட்டு. இப்போ டிடெக்டிவ் கல்ப்ரேட்டை பிடிக்க போயிட்டுருக்காரு, அசிஸ்டண்ட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. டிடெக்டிவ் என்ன சொல்கிறாருன்னா, அசிஸ்டண்ட் கிட்டே ஒரு இடத்துல விழுந்துடுறாரு, நீ என்னை ஃபாலோ பண்ணாதான் சொன்னேன், எதுக்கு நீ வந்துட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் டிடெக்டிவை அந்த கல்ப்ரேட் அடிச்சிருவார், அசிஸ்டன்ட் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு கல்ப்ரேட் கிட்ட பிடிச்சிருவார். பிடிக்கும் போது அந்த கல்ப்ரேட்டுக்கு அத்தியால் குத்திடுறாரு, அவருக்கு ரத்தம் வந்துட்டே இருக்குது. அப்போ கூட அந்த கல்ப்ரேட்டை காலை பிடிச்சிட்டு விடவே மாட்டுறாரு. டிடெக்டிவ் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. டிடெக்டிவ் அங்கேருந்து கத்திக்கிட்டே இருக்காரு. இப்போ டிடெக்டிவ் வந்து கல்ப்ரேட்டை பிடிச்சிடுறாரு. இப்போ அசிஸ்டண்ட்டை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, இனிமேல் நான் மழை வந்தால் எப்படி வெளியில் போவேன், எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது இந்த இடம் பார்த்தா. நீ ஏன் தனியாக போகிறேன், நான் தான் உன் கூட வரப்போகிறேனே, இனிமேல் என்னோட பார்ட்னர் அப்படின்ட்டு டிடெக்டிவ் சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இருக்காரு டிடெக்டிவ். ஒரு பக்கம் பார்த்தா ஹீரோ வந்துட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் பார்த்தா அசிஸ்டன்ட் வந்துட்டு இருக்காரு. இப்போ டிடெக்டிவ் யோசித்து பார்க்குறாரு, பிரின்சிபல் வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த ரிமோட் கண்ட்ரோலோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் லேப்டாப்பில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டும் மேட்ச் ஆகலை, அந்த பிளாஸ்டிக் கப்போட ஃபிங்கர் பிரிண்ட்டும் லேப்டாப்பில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டும் தான் மேட்ச் ஆகுது, அதை சொல்லிட்டு இதை வந்து யோசித்து பார்த்துட்டு இருக்காரு இப்போது அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டே டிடெக்டிவ். இங்கே ஹீரோ ரொம்பவே வேகமாக சொல்லிட்டு வராரு, எதையோ இந்த கேஸ்லேருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதை நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் தான் சொன்னீங்கல்ல கல்ப்ரேட் இங்கே தான் இருக்கான் அப்படி சொல்லிட்டு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு டிடெக்டிவ் கேட்குறாரு. நான் கண்டிப்பாக அந்த கல்ப்ரேட்டை பிடிச்சே ஆகணும், ஏன்னா எனக்கு கூட இருக்கிறவங்களை நான் காப்பாற்றணும் அப்படி சொல்கிறாரு ஹீரோ. நான் இப்போ தயாராக வந்திருக்கேன் அந்த கல்ப்ரேட்டை பிடிக்கிறதுக்காக, நம்ம கண்டிப்பாக இந்த கேஸோட முடிவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. இங்கே அசிஸ்டன்ட் டிடெக்டிவை கூப்பிட்றாரு. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க, அப்புறம் அவங்களே சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோ, டிடெக்டிவ், அசிஸ்டன்ட் மூணு பேரும் இப்போ பேசிக்கிறாங்க. டிடெக்டிவ் நல்லா குடிக்கிறாரு. ஹீரோ கிட்ட இப்போ கேட்குறாரு, நீ என்ன ரீசன் வச்சுருக்க இவன் தான் கல்ப்ரேட்டுன்னு சொல்கிறதுக்காக. அப்போ ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் ஹேக் பண்ணி செக் பண்ணேன் கால் ரெக்கார்டை, இவருக்கு கால் பண்ணவங்களும் இவரும் ஒரே லொக்கேஷனில் தான் இருந்திருக்காங்க. ஏன் இவரே கூட கால் பண்ணியிருக்கலாம்ல அவருக்கு, அப்போ இவர் தானே கல்ப்ரேட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. இது எப்படி நீ சொல்கிற, இது பேசிக்ஸ் தானே அப்படின்னு சொல்கிறாரு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறாரு. டிடெக்டிவ் உங்களை கூப்பிடாமலே நீங்கள் எதுக்கு யூனிவர்சிட்டியில் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்ட்டு அசிஸ்டண்ட்டால் எதுவுமே பேச முடியல. இப்போ டிடெக்டிவ் அசிஸ்டண்ட்டை தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு. டிடெக்டிவ் அசிஸ்டண்ட் கிட்ட கேட்குறாரு, ஏன் இப்படி பண்ண, நீ நானும் பார்ட்னர் தானே சொன்னேன், நீ இதுக்காக தான் என் கூட பார்ட்னராக இருக்குன்னு சொன்னியா. அப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, நீங்கள் அந்த பையன் வளர்றதெல்லாம் நம்புறீங்களா, நான் ஏன் அப்படி பண்ண போகிறேன், நீ வாய மூடு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு டிடெக்டிவ் சொல்கிறாரு. அசிஸ்டண்ட் அங்கே வந்து கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் யோசித்து பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே அங்கே ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு திரும்பி அவர் போயிட்டுறாரு. டாக்ஸியில் இருக்கிற அந்த டிரைவர், நான் உங்களுக்கு யூடர்ன் எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா, இதுக்கு முன்னாடியும் நீங்கள் ஏறினீங்கள, இவரும் அந்த கல்ப்ரேட்டோட சம்மந்தமானவர் போல். அப்போ ஒரு ஃபோனை எடுத்து பின்னாடி போட்டுட்டு உங்களுக்கு ஒரு கால் வரும், அவர் பேசுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அசிஸ்டண்ட்டும் இப்போது போயிட்டுருக்காரு எங்கேயோ. இப்போ பிரின்சிபல் வந்து ஒரு மீட்டிங் வச்சுட்டு நீங்கள் எல்லாம் எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணுங்கள், எக்ஸாம் வரப்போகுது அப்படி சொல்லிட்டுருக்காரு. டிடெக்டிவ் ஏதோ யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போது பிரின்சிபல் வந்து டிடெக்டிவ் கூப்பிடும் போது, ஆ சரி ஓகே பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜூடோ டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வெளியில் போகலாம் அப்படின்ட்டு டிடெக்டிவ் கிட்ட கேட்குறாங்க. அப்போது வந்து டிடெக்டிவ் எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டு போயிடுறாரு. என்ன இவர் என்ன எதுவுமே கண்டுக்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ரொஃபஸரும் சிரிச்சுட்டே போயிடுறாரு. இங்கே எல்லோரும் இப்போ தீவிரமாக எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோக்கு ரொம்ப டயர்டாகிடுது. இப்போ ஹீரோயினும் ஒரு மாதிரி டயர்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கலாமா அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. இப்போ ரெண்டு பேரும் போயிட்டு காஃபி குடிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, நீயும் டிடெக்டிவும் நல்லா பேசிட்டிங்களா அப்படின்ட்டு. இப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லை இன்னும் இல்லை, நாங்கள் இன்னும் பேசலை, சாரி இன்னும் லேட் ஆகுதுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. ஹீரோயின் ஹீரோ சொன்னதை நினச்சிட்டு, ஏ நான் அதை மீன் பண்ண வரல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படி சொல்லிட்டு ஹீரோ போடுறாரு. என்ன இவன் சொல்கிறான் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. டிடெக்டிவ் இப்போ எக்ஸாம் பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ அங்கே போகிறாரு. ஹீரோ போயிட்டு டிடெக்டிவ் கிட்ட கேட்குறாரு,
கேஸை ஸ்டாப் பண்ண மாட்டிங்களா அப்படின்ட்டு. அப்போது டிடெக்டிவ் கேட்குறேன், உனக்கு எப்பத்துலேருந்து தெரியும் இந்த போலீஸ் யூனிவர்சிட்டியில் தான் கல்ப்ரேட் இருக்கான் அப்படின்ட்டு? ஹீரோ சொல்கிறாரு, ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் அப்போ தான் எனக்கு தெரியும் இது, ஏன்னா அந்த கல்ப்ரேட் நம்மளோட லேப்டாப்பை தொட்டால. சரி, இப்போது அசிஸ்டன்ட் தான் வந்து கல்ப்ரேட்னா அவருக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்கிறாரு டிடெக்டிவ். ஹீரோ வந்து, அப்போ நீங்கள் இந்த கேஸை பாதிலே நிறுத்த மாட்டீங்க அப்படி தானே, இது ஃபுல்லாக முடிக்க போகிறோம், சொல்றது உனக்கு புரியலையா மரமண்டை அப்படி சொல்லிட்டு அடிச்சிடுறாரு டிடெக்டிவ். அந்த கல்ப்ரேட்டை காட்டுறாங்க, ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு அவர் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு, அது யாருன்னே தெரியல. அசிஸ்டன்ட் அங்கே போயிட்டு, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, இப்படியாவது டிடெக்டிவை நான் வந்து ஸ்டாப் பண்றேன் அப்படி சொல்றாரு. அவர் அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு எங்கேயோ வந்துட்டு இருக்காரு. இங்கே ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸு ஹீரோ எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் எதுக்கு தான் இந்த போலீஸ் யூனிவர்சிட்டி எடுத்தனும் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் வந்து ஒரு சாம்பிள் பேப்பர் எடுத்துட்டு வந்து, இந்த பேப்பரை நம்ம படித்தா போதும், நம்ம பாஸ் ஆகிடலாம் அப்படி சொல்லிட்டு வரான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்போது பீஸா பீர் அந்த மாதிரி கொடுத்து அந்த பேப்பரை வாங்குறேன் அப்படி சொல்கிறாங்க. ஹீரோக்கானா அதெல்லாம் பிடிக்கல, நான் இதுலேருந்து விலகிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்றா உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டே இருக்காரு. ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, என்னை பார்க்கறதை விட்டுட்டு படிக்கிற கான்சன்ட்ரேட் பண்ணுறியா? ஹீரோயின் கேட்குறாங்க, உனக்கும் டிடெக்டிவ்க்கோ சமாதானம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அவர்கிட்ட பேசினேன் ஆனால் சாரி அப்படி சொல்கிறாரு ஹீரோ. சரி, இந்த நீ சொல்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், ஆனால் எக்ஸாம் முடிச்சிட்ட அப்புறம் நீ சொல்லலைன்னா அவ்வளோதான் அப்படி சொல்கிறாங்க ஹீரோயின். செகண்ட் ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. சீனியர் அவர்கிட்டையும் ஒரு சாம்பிள் பேப்பர் கொடுக்குறாங்க. டிடெக்டிவ் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அசிஸ்டன்ட் பற்றி கேட்டுட்ருக்காரு. அப்போது வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு மெமரியில் திரும்பி வந்துடுச்சு. டிடெக்டிவ் அப்போ செம்ம டென்ஷன் ஆகுறாரு. இப்போ ஃபோன் வருது யூனிவர்சிட்டியிலேருந்து, பிரின்ஸிபல் இங்கே வந்து கொஷின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அந்த சாம்பிள் பேப்பர் கொடுத்து, இது நீங்கள் எடுத்த பேப்பரா அப்படின்ட்டு டிடெக்டிவ் கிட்டே கேட்குறாங்க. டிடெக்டிவ் அதை பார்த்துட்டு, ஆமாம் இது நான் எடுத்த பேப்பர் தான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ பிரின்ஸிபல் இன்னும் விசாரிச்சுட்டே இருக்காரு. இப்போ டிடெக்டிவை தனியாக கூப்பிட்டு வச்சு, உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கா, நீங்கள் பேப்பர் எடுத்த அப்புறம் யாராவது வந்தாங்களாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ டிடெக்டிவ் யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஹீரோ தான் அங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பிரின்ஸிபல் கேட்குறாங்க, உங்களோட ப்ரைவேட் இன்வெஸ்டிகேஷனில் ஹீரோவை வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படி தானே, அந்த லேப்டாப் நீங்கள் என்கிட்ட கொடுத்தது கூட ஹீரோவோடது தானே அப்படின்னு பிரின்ஸிபல் சொல்கிறாரு. சரி, நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படி சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க. பிரின்ஸிபல் சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டே அவர் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு டிடெக்டிவ். அங்கே போயிட்டு அவரோட டேபிளை திறந்து பார்த்தா ஏதோ ஒரு கவர் இருக்குது, அந்த கவரில் பார்த்தா காசு இருக்குது. இது எப்படி இங்கே வந்தது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும் போது அங்கே போலீஸ் வராங்க. அப்போ டிடெக்டிவ் அதை மறைக்கிறாரு. ஆனால் அந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் என்ன மறைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அந்த காசை தள்ளி விட்டுறாங்க. போலீஸ் இப்போ பிடிச்சிட்டு போகிறாங்க. ஹீரோவும் பின்னாடியே வந்துட்டே இருக்காரு. ஜூடோ டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து டிடெக்டிவை கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் முன்னாடி போங்க அப்படி சொல்கிறாங்க. டிடெக்டிவும் ஜூடோ டீச்சரும் இப்போ ஒரு காரில் போகிறாங்க. போலீஸ் முன்னாடி போயிட்டுருக்கு. இந்த கேஸ்லேருந்து என்னை ஸ்டாப் பண்ணுறதுக்காக இப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க போல், நீங்கள் என்ன பண்ணால் ஸ்டாப் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு டிடெக்டிவ் சொல்லிகிட்டே வராரு ஜூடோ டீச்சர்கிட்ட. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூடியோ டீச்சர் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு, என்னென்னா பீச்சை போய் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் அதுக்குள்ளே என்னோடய ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு அப்படி சொல்கிறாங்க. என்னோடய கனவு கனவாகவே போயிடுச்சு. இப்போ டிடெக்டிவை ஜூடியோ டீச்சர் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க ஹஸ்பண்டோட கல்லறைக்கு போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூனிவர்சிட்டியில் சீனியர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, யார் அந்த பண்ணியிருப்பாங்க, நம்ம டிடெக்டிவ் அந்த மாதிரி கிடையாதே, யார் யார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எவிடென்ஸை சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிட்டாங்க, டிடெக்டிவ் அப்படி இருப்பார் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு அந்த சீனியர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவருக்கு என்ன நடக்கும், அவர் சஸ்பெண்டாக கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அங்கே அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்காரு. ஹீரோ டிடெக்டிவ் கிட்ட சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஆமாம், நீங்கள் இந்த இன்வெஸ்டிகேட்டை விட மாட்டீங்க அப்படி தானே, அதெல்லாம் யோசிச்சுட்டே போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும் போது பிரின்ஸிபல் அங்கே வந்து ஹீரோவை கூப்பிடுறாரு. ப்ரொஃபஸருக்கு ஃபோன் வருது, என்னென்னா இப்போது இன்வெஸ்டிகேட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் வாயை திறக்க மாட்டாரு அப்படி சொல்லியிருக்காங்க. ஜூடியோ டீச்சரும் அங்கே இருக்காங்க. சிசிடிவி கேமராலாம் இப்போ செக் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் அதில் எதுவுமே இல்லை. போலீஸ்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க டிடெக்டிவ் கிட்ட, என்ன தான் நடந்துச்சாங்க, ஒழுங்காக சொல்லுங்கள், யார் அங்கே வந்தா அப்படின்ட்டு. கிட்ட யார் அந்த காசை கொடுத்தா, சீக்கிரமாகவே அரெஸ்ட் வாரண்ட்டி இப்போது எங்கள் கையில் வரப்போகுது, நீங்கள் சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்ட்டு டிடெக்டிவ் கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. டீம் லீடரும் அங்கே வந்துட்டு, நீ ஏன் இப்படி இருக்க, நீ அப்படிலாம் இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டிடெக்டிவ் டீம் லீடர் கிட்ட சொல்கிறாரு, அவனுக்கு என்னை மாட்டி விடணும்னு தோணுச்சுன்னா அப்போ பெட்டராக ஏதாவது பண்ணியிருக்கணும், இப்படி ஒரு சில்லியான விஷயம்லாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு இருக்காரு. டீம் லீடருக்கு என்னன்னே புரியல, யாரை பற்றி சொல்கிறான் இவன் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. என்னை இந்த கேஸ்லேருந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, கிட்ட ஒரு உதவி கேட்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க டிடெக்டிவ் டீம் லீடர் கிட்ட.
இங்கே பிரின்ஸிபலும் ஹீரோவும் பேசிகிட்டு இருக்காங்க, டீலாம் போட்டு கொடுக்குறாரு. நைட்டு டிடெக்டிவை நீ பார்க்க போனதானே எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு பிரின்ஸிபல் கேட்குறாரு. ஹீரோவும் ஆமாம் சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துட்டேன், எதுக்காக நீ அங்கே போனேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு பிரின்ஸிபல் கேட்குறாரு. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டடீஸ்க்காக அவர்கிட்ட டவுட் கேட்கலான்னு போனேன். இந்த மாதம் மட்டும்தான் நீ அவரை விசிட் பண்ணியா, இதுக்கு முன்னாடிலாம் நீ அவரை பார்க்கவே இல்லையா அப்படின்ட்டு பிரின்ஸிபல் கேட்குறாரு. டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நீ அங்கே போனியா? நீ இந்த மாதிரிலாம் ஃபேஸ் வச்சிருக்க கூடாது. எப்போ ஒரு போலீஸ் வந்து உன்னை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களோ அப்போ பிரின்ஸிபல் அது மாதிரி சொல்கிறாரு. அவரோட ஃபேஸை வச்சே கண்டுபிடிச்சிட்டாரு. டிடெக்டிவை மூணு நாள் விசாரிப்பாங்க, அவர் தப்பு பண்ணலன்றதை ப்ரூவ் பண்ணனா நீ தான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்கிறாரு பிரின்ஸிபல். இந்த கிளம்பு அப்படி சொல்கிறாரு. இப்போ ஹீரோவும் போயிடுறாரு. ஹீரோ இப்போ அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு, நீங்கள் தானே இந்த கேஸுக்கு பின்னாடி இருக்கீங்க, நீங்கள் தானே மாட்டி விட்டீங்க டிடெக்டிவை, உங்களை எவ்வளோ அவர் நம்பினார், ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கண்டிப்பாக எவிடன்ஸை கண்டுபிடிச்சி உங்களை மாட்டி விடுவேன், பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டு போயிடுறாரு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க படிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க ஹீரோ கிட்ட. அப்போ ஹீரோ போயிட்டு சொல்கிறாரு, இந்த கல்பிரிட்டை நம்ம பிடிச்சே ஆகணும், யார் அந்த கொஷின் பேப்பரை லீக் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு, நீங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு. அப்புறம் அவர் இல்லை பரவாயில்ல நீங்கள் எக்ஸாமுக்கு படிங்க அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களாம் எதுக்கு இருக்கோம் இந்த மாதிரிலாம் சொல்லாத, எங்களுக்கு எக்ஸாம் முக்கியம் இல்லை, இதுதான் முக்கியம், நம்ம டிடெக்டிவ் நல்லவன் காமிக்கணும். அப்போ எமோஷ்னல் ஆகிடுறாங்க. ஹீரோயின் வந்து இந்த எமோஷ்னல்லாம் வேண்டாம், வாங்க நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது, இதுக்கெலாம் டைம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. நாலு பேரும் கிளம்புறாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போயிட்டு கண்டுபிடிங்க யார் யாரெல்லாம் பேப்பர்ஸ் வாங்கியிருக்கா, யாரெல்லாம் வாங்கலை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு ஹீரோ. ஹீரோவும் ஹீரோயினும் இப்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுக்கு தர மாட்டேன் அப்படி சொல்லிடுறாங்க. ஹீரோ வந்து அப்போ சொல்கிறாரு, அங்கே பார்த்தோம் அது யாருன்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அங்கே இருக்கிறவர் கேட்குறாரு, அது பொண்ணா பையனா அப்படின்ட்டு. ஹீரோ முழிச்சிட்டே இருக்காரு, இங்கேருந்து உடனே கிளம்புங்க அப்படின்னு திட்டி அமைச்சிடுறாங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, இதனால தான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு கையை தட்டுறாங்க. அப்போது ஹீரோ அப்படியே கையை பிடிச்சிட்டே இருக்காரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட ஜாபை நல்லா முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம போய் பார்க்கலாம் அப்படி சொல்கிறாரு ஹீரோ. இப்போ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது, கையை விட்டு எடுக்கிறியா அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு, இந்த மாதிரி லீக் ஆன அப்போது ஒரு இன்சிடென்ட்டு லீக் ஆயிடுச்சு, இந்த மாதிரி கொஷின் பேப்பர் யார் யாரெல்லாம் பேப்பர்ஸ் வாங்கினாங்க, யார் யாரெல்லாம் வாங்கலை அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஏழு பேர் இருக்காங்க வாங்காதவங்கலாம். ஹீரோயினை ஒரு வாட்டி மாட்டி விட்டார்ல, அவரையும் இப்போ போயிட்டு அவங்க கேட்க போகிறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க, நான் எப்படியாவது சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறேன். ஹீரோயின்கிட்டையும் ஒருத்தரை சொல்லி அவரை போய் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து டிடெக்டிவ் நல்லவர்னு ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புறாங்க எல்லாரும். இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிச்சுட்டே இருக்காங்க. டிடெக்டிவ் கண்ணை மூடிட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படியே இருக்காரு. இப்போது ஹீரோ பிரின்ஸிபல் ரூமுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு கேட்கலான்னு போயிருக்காரு. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோனில் செக் பண்ணிகிட்டே வராங்க. செகண்ட் ஹீரோ அங்கே வந்துடுறாரு. செகண்ட் ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட நீ பேசவே மாட்டே அப்படின்ட்டு கேட்குறாரு. ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, அடுத்த தடவை பேசிக்கலாம், இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. செகண்ட் ஹீரோ வந்து ப்ரப்போஸ் பண்ண அப்போ ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் உங்ககிட்ட நெக்ஸ்ட் டைம் பேசுகிறேன் இதை பற்றி அப்படி சொல்லியிருப்பாங்க. நீ அப்போ எப்போ தான் சொல்லுவ அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு செகண்ட் ஹீரோ. அப்போ ஹீரோயின் சரி இப்போயே நம்ம பேசலாம் அப்படி சொல்லிட்டு, எனக்கு வந்து வேற ஒருத்தனை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. செகண்ட் ஹீரோவும் கேட்குறாரு, யாருண்ணா அது, நம்ம ஹீரோவா அப்படின்ட்டு. ஆமாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அங்கேருந்து. ஹீரோ பிரின்ஸிபல் கிட்டே ரொம்ப கெஞ்சி கேட்டுட்ருக்காரு, சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்ற மாதிரி. அப்போ பிரின்ஸிபல் வந்து கேட்டுட்ருக்காரு, நீ எதுக்காக டிடெக்டிவ்க்காக இவ்வளோ பண்ணுற? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு, என்கிட்ட இருக்குதுமே இல்லைன்னா கூட அதை வச்சு நான் பண்ணணும், அவர் எனக்கு ரொம்ப முக்கியமானவர் அப்படி சொல்லிட்டுருக்காரு. நான் பயந்துகிட்டே இருந்தேன் நீ எங்கேயாவது தப்பு பண்ணிடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பிரின்ஸிபல் சொல்கிறாரு. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறாரு, இல்லை நான் எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக வாக் பண்ணால் நான் ஏன் கீழே விழ போகிறேன் அப்படி சொல்கிறாரு. அதாவது நேர் வழியில் போனால் நான் ஏன் கீழே விழ போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு ஹீரோ. என்கிட்ட நீங்கள் புல்லெட்டை குடிப்பீங்களா, நான் டிடெக்டிவை காப்பாற்றணும் அப்படி சொல்கிறாரு ஹீரோ. இதை கேட்டுட்டு பிரின்ஸிபல் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிறாரு. இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒருத்தர் மேலே சஸ்பெக்ட் வச்சுருந்தாங்கல்ல அவரை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து சும்மா போட்டு வாங்குறாங்க, அவனும் ஒத்துக்கிறான் அங்கெல்லாம் ஏன் கேமராலாம் இருக்க போகுது அப்படின்ட்டு பிடிச்சி வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ சீனியர் வந்து செமையாக இவங்க பண்ணுறதை பார்த்து அட்ராக்ட் ஆகிட்டாங்க. ஹீரோக்கு எப்படியோ பிரின்ஸிபல் வந்து அந்த பென்ட்ரைவை கொடுத்துட்டாரு. இப்போ அவருக்கு ஃபோன் வருது. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா,
பையன் போயிருக்கான், ஆனா அதுக்கு முன்னாடியே யாரோ போயிருக்காங்க. அது யாருன்னா அந்த அசிஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. அதை கேட்ட ஹீரோ இப்போ அசிஸ்டன்ட்டை தேடி போறாரு. கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அசிஸ்டன்ட்டை ரூஃப் டாப்புக்கு கூட்டிட்டு போறாரு. ஏதாவது சொல்லணும்னா இப்பயே சொல்லு அப்படின்னு சொல்றாரு அசிஸ்டன்ட்டு. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல எவிடன்ஸோட நான் வருவேன்ட்டு. உங்ககிட்ட இப்போ எவிடன்ஸ் இருக்கு, ஒருத்தன் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். நீங்க தான் எக்ஸாம் பேப்பரை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். வெறும் வார்த்தையால் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் சொல்றாரு. அப்போ ஹீரோ பென்ட்ரைவ் எடுத்து காட்டுறாரு. என்னால் இப்போ டிடெக்டிவை காப்பாற்ற முடியும், உங்க சூப்பர்வைசரை கண்டிப்பா காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு ஹீரோ. நீ நினைக்கிறியா இந்த மாதிரி காப்பாத்துறதுனால அவருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு. இந்த தடவை வெறும் எக்ஸாம் பேப்பர் மட்டும் தான் காணாம போச்சு, அடுத்த தடவை என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் சொல்றாரு. எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது, அவங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கிட்டோம், நாங்கெல்லாம் பயப்பட மாட்டோம், இந்த கேஸை வந்து கண்டிப்பாக நாங்கள் முடிப்போம் அப்படின்னு சொல்றாரு. இன்சிடென்ட்டால் நாங்கள் இன்வெஸ்டிகேட்டை ஸ்டாப் பண்ணுவோம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? டிடெக்டிவும் சரி நானும் சரி கண்டிப்பாக அந்த கல்பிரிட்டை பிடிச்சே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறாரு. நீ நினைக்கிறியா உன்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியும்ன்ட்டு அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. கடைசி வரைக்கும் நீ பாரு என்னெல்லாம் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறார். டிடெக்டிவ் டீம் லீடர்கிட்ட கேட்குறாரு அசிஸ்டன்ட் வந்து காசு எடுத்தாரா அப்படின்ட்டு. அப்போ டீம் லீடர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன நடக்குது அவன் உன்னை பிளாக்மெயில் பண்ணானா அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு டிடெக்டிவ் சொல்கிறாரு. போலீஸ் இப்போ ஃபோனை கேட்கும் போது அவர் வேறு யாருக்கோ கால் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. யாருக்கு கால் பண்ணுறாங்கன்னு தெரியவே இல்லை. எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஹீரோயின்லாம் பதட்டமாக தவிச்சிட்டே இருக்காங்க, நம்ம இன்னும் ஃபைனலாக எவிடன்ஸ் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ அங்கே என்ட்ரி ஆகிறாரு. கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ அதை லேப்டாப்பில் போட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து நிறைய கான்ட்ராஸ்ட்லாம் பண்ணி பண்ணி ஒரு முகம் தெரியுது. அந்த முகம் யாருதுன்னு பார்த்தா அசிஸ்டண்ட்டோடது. டிடெக்டிவ் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டே ஒரு மாதிரியாக இருக்காரு. டிடெக்டிவ் வாயை திறக்கலை இது வரைக்கும், ஆனால் கடைசி நிமிஷத்தில் அவர் வாயை திறக்கிறாரு. நான் தான் அந்த பேப்பரை லீக் பண்ணேன் அப்படி சொல்கிறாரு. ஆனால் யார் உங்ககிட்ட காசு கொடுத்தாங்கன்னு கேட்டுறாங்க, ஆனால் அவர் வாயை திறக்கலை. ஆனால் இப்போ நியூஸில் வருது, அதனால எல்லாரும் இப்போ கிளம்பி போகிறாங்க டிடெக்டிவை பார்க்கறதுக்காக. அவங்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் அங்கே போகிறாரு. டிடெக்டிவ் பார்த்துட்டு நீ எதுக்கு இங்கே வந்த அப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. என்னன்னா இன்னொரு கால் யாருக்கு பண்ணியிருக்காருன்னா அசிஸ்டண்ட்டுக்கு தான் பண்ணியிருக்காரு. நல்லா தானே இருக்க, எனக்கு தெரியுது நீ ஃபோன் எடுத்திருக்கேன்னா அப்போ நீ நல்லா தான் இருக்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் எனக்கு தெரியணும் கட் பண்ண போறாரு. அப்போ அசிஸ்டன்ட் ஏதோ சொல்றாரு. இந்த நிலைமையிலையும் நீங்க எப்படி என்னை பத்தி கவலைப்படலாம், நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கல நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்ட்டு, அந்த ப்ராமிஸ் தான் அதை தான் நான் காப்பாத்திட்டு இருக்கேன் அப்படின்ட்டு டிடெக்டிவ் சொல்றாரு. அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு. நான் தான் அந்த எக்ஸாம் பேப்பரை லீக் பண்ணேன், எதுக்கு நீங்க வந்த, நீ இங்க என்ன பண்ற அப்படின்ட்டு டிடெக்டிவ் கத்துறாரு. அசிஸ்டன்ட் சொல்றாரு நீங்க தான் என்கிட்ட இப்போ விளங்க மாட்டணும். ஹே என்ன பேசுற நீ அப்படின்னு டிடெக்டிவ் கத்துறாரு. இங்கே யூனிவர்சிட்டிலேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க சொல்கிறாரு. நான் கொஞ்சம் காசுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், ஆனால் இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. டிடெக்டிவ் கற்றுக்கிட்டே இருக்காரு. அசிஸ்டண்ட் இன்னும் சொல்லிகிட்டே இருக்காரு. நீங்கள் லேப்டாப்பில் ஒரு எரர் கண்டுபிடிச்சிங்களா, அப்போவே நீங்கள் விட்டுருக்கணும் இந்த கேஸை. எனக்கு என்ன இதுக்கு மேலே என்ன இருக்குது, நான் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்கிறதுக்கு. நீ வாயை மூடு டிடெக்டிவ் கத்துறாரு. அசிஸ்டன்ட் இப்போ சொல்கிறாரு நீங்கள் என்னோடய சூப்பர்வைசர், இனிமேல் நீங்கள் எதுவுமே இல்லை எனக்கு. டிடெக்டிவ் அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ இங்கே பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்காரு. அசிஸ்டண்ட்டுக்கும் டிடெக்டிவ்க்கும் இருக்கிற உறவு பிரிஞ்சிடுமா இல்லை இன்னும் ஸ்ட்ராங் ஆகுமா? நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்.